ஒரு பில்டர் கிட்ட போய் வீடு கட்டி தர சொல்றதுக்கும் ஒரு ஆர்க்கிடெக்ட் கிட்ட போறதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்? பில்டிங்கா இருந்தாலும் சாயில் டெஸ்ட் வந்து ரொம்ப மஸ்ட். சைட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனரலாவே ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கும் இல்லையா, அந்த காலத்துல எல்லா குவாலிட்டியும் அப்படி இருந்தது. பழைய காலத்து பில்டிங் பாக்கும்போது அது ஏதோ ஒரு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப இருக்கிற பில்டிங்ல அந்த ஸ்ட்ரென்த் இல்ல. இஎம்ஐ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதனால வந்து டிலே ஆகும். இப்ப சென்னையில வீடு வாங்கணும் அப்படின்னா ஆஃப்டர் தி ஃபிளட்ஸ் அண்ட் ஆல் இப்படி வந்து ஒரு அபார்ட்மெண்ட் சூஸ் பண்றது எந்தெந்த பேசிஸ்ல நம்ம சாய்ஸ் இருக்கணும்? வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஒரு ஆர்கிடெக்ட் நான் மீட் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் வீடு கட்டும் போது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து ஐ எம் ஹியர் டு மீட் கார்த்திக். ஸோ வெர்டன்ட் ஸ்பேஸ் ஸ்டுடியோவில் வந்து ஐ மீட்டிங் கார்த்திக் இன்னைக்கு. ஏன்னா வந்து ஜென்ரலி ரோட்ல போகும்போது மேலே லைட்டாக பார்த்தாலே இந்த பில்டிங் இருக்கு, இந்த இடத்துல வீடு இருக்கு, அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் இருக்கு, வாங்கலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வரும்போது அதை பற்றி நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கு. அண்ட் ஜென்ரலி வீடு வாங்குறவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்பப்போ இதை பற்றிலாம் ஒரு பேச்சு வரும்போது இதில் நமக்கு என்ன கேட்கணும்னே தெரியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. ஸோ அதனால ஆக்சுவலி நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் அது ஒரு பெரிய விஷயம், இல்லை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறோம், வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கணும் அப்படிங்கிறதே என்னுடைய பெரிய கேள்வி. அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம கார்த்திக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கார்த்திக், எனக்கு வந்து முதல் கேள்வி என்ன அப்படின்னா, சின்ன வயசில் எல்லாருமே இந்த வீடு கட்டி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம், ஏன்னா நம்மளோட டாய்ஸ்லேயே வந்து அது உண்டு. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறமும் வந்து ஆர்கிடெக்சர் தான் என்னுடைய ஆசை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா வந்து பில்டர். ஓகே. சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்த விஷயம், நீங்கள் அந்த டாய்ஸ் சொன்னீங்கல்ல, எனக்கு டாய்ஸ் கிடையாது, டைரெக்டாக சைட்லேயே போயிட்டு நான் பழகின விஷயம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து. ஸோ அப்பா வந்து 40 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் வர வரைக்கும் சைட் தான் என்னோட டெய்லி ரூட்டீன். ஸோ யூஸ்வலாக வெளியே போவோம், அப்பா வந்து என்ன சைட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகே, சைட் அடிக்க போவாங்க, நீங்க வந்து சைட்டுக்கு போயிடுறேன். சைட்டுக்கு போயிருக்கேன், சைட்டுக்கு போயிடுறேன். ஓகே. ஸோ அது பார்த்து பார்த்து எனக்கு அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் ஏன் என்னோட ஃபீல்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு தான் ஒரு கட்டத்துக்கு மேலே என் மைண்டில் செட் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் அதை பற்றி இன்டெப்தாக ஸ்டடி பண்ணேன், ஆர்க்கிடெக்ட் ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா ஆர்க்கிடெக்ட் முடிச்சு பிராக்டிசிங். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் முதல்லலாம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் இப்போலாம் வேலைக்கு ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுக்கிற லோன் வெஹிக்கிள்க்கு அப்படின்னா செகண்ட் எடுக்கிற லோன் வந்து வீட்டுக்கு அப்படின்னு இருக்கு. பட் முதல்ல ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா நம்மளாம் ஃப்ரெஷ்ஷாக கட்டுற வீடு ஓகேவா, இல்லை வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ஹவுஸாக வந்து வாங்கலாமா, இல்லை தனி வீடுங்கிறது நம்ம கட்டி போகலாமா, இல்லை பில்டர்ஸ் கட்டுற மாதிரியான அப்பார்ட்மெண்ட்ஸ் அதில் வாங்குறதுங்கிறது பெட்டரா, எது உங்களோட சாய்ஸ்? அது டிபெண்டன்ஸ் தான். இப்போ ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரெக்குயர்மெண்ட் இருக்கும். எனக்கு இப்போ நான் ரெடி டு ஆக்குப்பையில் ஒரு சில பேர் பார்ப்பாங்க. இப்போது இன்னொருத்தவங்க என்ன இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குப்பையில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருப்பாங்க, ஃப்யூச்சருக்காக வந்து நான் ஒரு லேண்ட் வாங்கி போடுறேன். எனக்கு வந்து என்னதான் நான் ஃபிளாட்ஸ்ல இருந்தாலும் ரெடி டு ஆக்குப்பையில் நான் ஒரு பில்டிங்கில் ஒரு ஃபிளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலும் ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸில் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா கூட இண்டிவிஜுவலாக லேண்ட் வாங்கி கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க இண்டிவிஜுவலாகவும் வீடு கட்டுவாங்க. இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக நான் போகிறேன், என்கிட்ட இப்போ எனக்கு ரெடியாக கேஷ் இருக்குது அப்படின்றவங்க வந்து ஃப்ளாட் வந்து வாங்கிடுறாங்க. இஎம்ஐ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதனால் வந்து டிலே ஆகும். இப்போ ரெண்டில் இருக்காங்க, இப்போ ஒரு மந்த்லி வந்து ஒரு 25,000 ரெண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மோட்டிவே என்ன இருக்குன்னா இந்த 25,000 அமௌண்ட்டை ரெண்ட்டை வந்து நான் வந்து ஒரு சில பேர் பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இப்ப நியூலி மேரிட் கப்பல்ஸ் அப்படிதான் பிளான் பண்ணி இருக்காங்க, ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களோட சேவிங்ஸை வந்து இந்த மாதிரி தான் ஸ்பிட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கச்ச வந்து இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ரெசிடென்ஷியல் முடிக்கிறதுக்கு 10 மந்த்ஸ் டைம் பீரியட் ஆகுதுன்னா அந்த 10 மந்த்ஸுக்கும் அவங்க ரெண்ட் பே பண்ணணும், பிளஸ் இதோட இஎம்ஐ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது டிபெண்டன்ஸ் தான். இப்போ சென்னையில எல்லா இடமே ஆல்ரெடி க்ரௌடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் ஆனால் வீடுகள் விற்பனைக்கும் இருக்க தான் இருக்குது, ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து போர்டு வைக்க தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ சென்னையில் வீடு வாங்கணும் அப்படின்னா ஆஃப்டர் தி ஃப்ளட்ஸ் அண்ட் ஆல் இன்னும் கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கும். எப்படி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது, எந்தெந்த பேசிஸில் நம்ம சாய்ஸ் இருக்கணும்? அதான் இப்போ அப்பார்ட்மெண்ட் சூசஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். 2015 ஃப்ளட்டாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ஆன ஃப்ளட்டில் கூட எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு மழை தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி வாங்கினீங்கனாலே போதுமானது தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ளட்ஸ் ஆல்சோ ஒரு சில டைம் நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும் இதெல்லாம் மார்ஷ் லேண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஓகே தெரியாமலையா கட்டுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்.
ஆனாலும் ஒரு டவுட்டும் இருக்கும் இல்லை, என்னதான் இருந்தாலும் மார்ஷ்லேண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பயமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாஸ் இருக்கும்ல, லைக் இதில் இந்த சாயில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அது நம்ம எப்படி ஒரு கன்சியூமராக எப்படி கரெக்டாக அதை பார்த்து நம்ம பிக் பண்ணுறது? ஒரு 2 ஏக்கர் லேண்ட் இருக்குது, அதில் வந்து ஒரு 15 ஃப்ளோர்ஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த லேண்டை ப்ராப்பராக சாயில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் மேலே தான் சாயில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து லைசன்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் கொடுத்து ஸ்ட்ரக்சரலி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் செல் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம் அந்த மார்க்கெட்டிங் டீம் கிட்ட, இது வந்து சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்கா, எந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரக்சரலி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ராயிங்ஸ்லாம் உங்களுக்கு காமிப்பாங்க. பட் நம்ம ஒரு பில்டர் கிட்ட போய் வீடு கட்டிதர சொல்றதுக்கும் ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட போறதுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ்? ஆர்கிடெக்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து ப்ராப்பரா ஆர்கிடெக்சரல் பிளானோட ஸ்ட்ரக்சரல் டிசைனர் வச்சு ஸ்ட்ரக்சரல் டிசைனர்ஸ் வச்சு தான் டிசைன் பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் டிசைனர் வச்சு அந்த ஸ்ட்ரக்சரல் அந்த பில்டிங்கான ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் வந்து சாயில் டெஸ்ட் வந்து கம்பல்சரியாக பண்ணணும். பிளான் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் பண்ணணும். எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சாயில் டெஸ்ட் வந்து ரொம்ப மஸ்ட். ரெசிடென்ஷியல் தானே, நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து கூடாது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வச்சு ஸ்ட்ரக்சரலி டிசைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து 3D எக்ஸ்டீரியர் எலிவேஷன் ஃப்ரண்ட் எலிவேஷன் கேட்பாங்க, வாக்த்ரூ கேட்பாங்க, எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே இஷ்யூ பண்ணுறது தான், இது இஷ்யூ பண்ணுறதுல இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறவங்க தான் ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ இதுதான் ஆர்கிடெக்டோட ரோல். ஸோ ப்ராக்டிஸ் ஆக ஆக ஒரு சில பேர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்கிடெக்ட்ஸ் என்ன ஆகிறாங்கன்னா அவங்க சைட் நாலேஜும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்றா, இவர் வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணுற ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியல்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸை தான் வந்து பண்ணணும். ப்ராப்பரான மெத்தடாலஜியில நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில இன்ஜினியர்ஸ்மே சொல்றேன், நாட் ஒன்லி ஆர்கிடெக்ட்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் மட்டும் இல்ல, சிவில் இன்ஜினியர்ஸ் முடிச்சவங்க, எம்இ சிவில் முடிச்சவங்க அவங்களாம் கூட வந்து இன்னைக்கும் வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றேன், இந்த மெட்டீரியல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், இதை படி கட்டணம்னா பில்டிங் வந்து நல்லா ஒரு லைஃப் வரும் அப்படின்றத இன்ஜினியர்ஸும் சரி ஆர்கிடெக்ட்ஸுமே சரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து விஐபியில் தனுஷ் வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி இருக்குன்னா, இதுதான் படித்தேன் நான் இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய பேரோட ட்ரீம்க்கான ஒரு விஷயம் தான் இது. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட் எப்படி இருந்தது? அப்பா கூட நிறைய போயிருப்பீங்க, பட் உங்களோட ஓன் ப்ராஜெக்ட் அப்படின்னா அது என்னோட ஃபஸ்ட்டு பண்ண ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு பின்னாடி உங்களோட பேக் ட்ராப்பில் இருக்கு. ஓகே, செகண்ட் இமேஜ் இருக்கு பாத்தீங்களா? தட் ஒன். ஆமா. ஓ நைஸ் நைஸ். சோ அதோட அந்த கிளையண்ட்க்கு வந்து நான் பண்ணி கொடுத்திருக்கேன். ஒரு 4 இயர்ஸ் பேக் அது. சோ அதுக்கு எனக்கு வந்து அவங்க 500 பே பண்ணாங்க. ஓ 500 ரூபாயா? ஆமா, அது என்னோட இனிஷியல் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் நான் இது எப்படி சார்ஜஸ் பண்றது அப்படி தெரியல. ஓகே ஓகே. சோ அப்ப எனக்கு அவங்க வந்து 500 பே பண்ணாங்க. இப்போ வந்து சார்ஜ் பண்றோம். ஓகே ஓகே. வாங்குறோம். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க வெளியில கட்டறது எலிவேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இன்டீரியர்னு ஒரு விஷயம் வந்து இப்போ இன்னுமே பயங்கர இப்போன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன்ட் இயர்ஸில் அது ரொம்பவே பாப்புலராக இருக்க ஒரு விஷயம். ஸோ இப்போ இன்டீரியர்ஸ், இப்போ ஒரு பழைய வீட்டை எடுத்து இன்டீரியர்ஸில் மட்டுமே அது பயங்கரமாக புதுப்பிக்க முடியுமா? ஆ, பண்ண முடியும். ஸோ அதுக்குமே தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க, இன்டீரியர் டிசைனர்ஸ் பண்ணி இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இன்டீரியர் டிசைனர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆகும், அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸிபிஷன் மூலமாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதோட சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்குது, லைஃப் டியூரபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து நியூவாக டிசைன் பண்ணி கொண்டு வராங்க. இப்போ ஒரு 40 இயர்ஸ் பில்டிங், ஓல்டு பில்டிங் இருக்குது, இதை வந்து நான் புதுசாக மாற்றணும் அப்படின்னா அந்த பில்டிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெனோவேட் பண்ணுறீங்க. ரெனோவேஷன் இந்த சென்ஸ் வந்து உள்ள ஒரு சில வால்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பில்டிங் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வச்சு நீங்கள் இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரோட அட்வைஸோடு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களோட சைட்லேருந்து ஒரு இன்புட் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனர்ஸோ இல்லை ஒரு ஆர்கிடெக்ட்ஸோ போய் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு 3D டிசைனில் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத காமிப்பாங்க. அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் அவுட்புட் கொண்டு வந்துட முடியும். ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ பெயிண்டிங்காக வால்பேப்பரா? ஏன்னா ரெண்டுமே வந்து கண்ணை கவருது. ஆனால் வந்து பட்ஜெட் தான் சொல்லுவாங்க. ஸோ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குது. நீங்கள் ஈவன் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் போய் பார்த்தீங்கனாலே என்னோட வால்க்கு வந்து ஒரு வால்பேப்பர் சிம்பிளாக கிடைக்கும், 500 தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 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 நல்ல குவாலிட்டியான வால்பேப்பர், நல்ல ப்ரீமியமான வால்பேப்பர்ஸோட ஒரு லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 இருக்கு. தண்ணி பட்டு அந்த மாய்ச்சர் கண்டென்ட் எல்லாம் இல்லாம அஃபெக்ட் ஆகாம உங்களுக்கு
பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இது இருக்கு. ஸோ அதுதான் பட்ஜெட் தான். எனக்கு கம்மி பட்ஜெட்ல வந்து நான் வால்பேப்பர் ஒட்டிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸிலி நிறைய ஹார்ட்வேர்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். டெம்பரரியா அது பில் ஆஃப் ஆயிடும். என்னதான் பண்ணாலும் உங்களுக்கு பில் ஆஃப் ஆயிடும். நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து டோர், நீங்க டீக் டோர்னு சொல்லுவாங்க, அந்த டோரே வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து ஷ்ரிங்க் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், டைட் ஆகும். ஈவன் நீங்க உங்களோட ஃபிளாட்டோ இல்ல அபார்ட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு டோர் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷனால இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். அது வந்து பெயிண்டிங்கா இருந்தது அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு செலவை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். வால் பேப்பரா இருக்கு அப்படின்னா ஒரு ஒன் இயர்ல போயிடுச்சுன்னா திரும்பி பீல் ஆஃப் பண்ணிட்டு நீங்க திரும்பி பேஸ் பண்ணணும். இப்போ இது ஜென்ரலாவே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் இல்லையா, அந்த காலத்துல எல்லா குவாலிட்டியும் அப்படி இருந்தது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா நிஜமாவே இந்த பழைய காலத்து பில்டிங் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். இப்ப இருக்கிற பில்டிங்ல அந்த ஸ்ட்ரென்த் இல்ல அப்படிங்கறது வந்து எங்க பாட்டி மாதிரியான ஆட்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு வருத்தம். ஏன்னா முதல்ல நாங்கள் கீழ் வீடு வந்து ரொம்ப பழைய வீடு, மேல் வீடு அதுக்கப்புறம் தான் கட்டணும். ஆனால் அதில் தான் கிராக் விழுது, அதில் தான் இந்த ஓதம்லாம் வருது. கீழ் வீடு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஏன் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வருது? சரி, இப்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் அப்போ வந்த மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து இன்னும் நல்லா இருந்தது, காம்படிஷன் கம்மியாக இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம், ஈவன் மீ. கரெக்ட்டுங்களா? நான் ஒரு ஆர்கிடெக்ட், நான் வந்து பிராக்டிசிங்ல இருக்கேன், எனக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேஜ் இருக்கு. நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் வித் சிவில் இன்ஜினியர்ஸ் வச்சு தான் நான் பண்றேன். ஸோ என்கிட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் தான் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ வச்சு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்றோம். பில்டர்ஸ் தான், பில்டர்ஸ் இருக்கிறாங்க வச்சு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். காம்படிஷன் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்ஸே பார்த்துருப்பீங்க, 1800 இருந்து 2700 வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இருக்க சினாரியோக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மினிமம் 2700 டு 2600 இல்லாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல குவாலிட்டியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவே முடியாது. இப்போ பில்டிங்கில் வந்து ப்ராபப்ளி ஒரு காமன் மேனாக நம்மளால் நிறைய ஃபால்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, இப்படி கிராக் வந்தால் கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பக்கத்து வீட்டில் பேசுறது நமக்கே கேட்குதுங்கிற மாதிரி, பக்கத்து ரூம்ல எய்த்து வீட்டில் யார் பேசினாலும் கேட்குற அளவுக்கு ஒரு சில பில்டிங்ல இருக்கும். எஸ்பெஷலி நிறைய ஹோட்டல்ஸ்ல அது ஃபீல் பண்ண முடியும், நிறைய பேசுறதே நல்லா கேட்குது அப்படின்னு இருக்கும். ஸோ ஜென்ரலி ஆனால் நம்மளோட வீடுகளில் அவ்வளோ கேட்காத மாதிரி இருக்கும். இது என்ன டிஃப்ரென்ஸ், எதனால நடக்குது? அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு ஃபிளாட் இருக்கும், அதை வந்து இதுவா மாத்திருப்பாங்க, ஒரு ஹோட்டல் மாதிரி மாத்திருப்பாங்க, ஒரு ரூம்ஸா மாத்திருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சென்டர்ல ஏதாவது ஜிப்சம் பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிருப்பாங்க, உடன் பார்ட்டிஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த சவுண்ட் ட்ரான்ஸ்மிட் ஆகிடும். அதே போல் பில்டிங்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெரஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போடுற ஏதாவது திங்ஸ் போடுறாங்கன்னா கீழ் உங்களுக்கு கேட்கும். அதெல்லாம் வந்து ஸ்லாப் திக்னஸ் வந்து இருக்கு, ஓகே, 6 inches to 9 inches. அது வந்து டிசைன் பண்ணுறப்ப தான் அதான் சொல்கிறேன் இல்லை, அந்த பில்டிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே 6 inches ஸ்லாப் வராது, எல்லா இடத்துலையும் 5 inches ஸ்லாப் வராது. ஒரு இடத்துல வீக் ஜோனாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்லாபோட திக்னஸ் 7 inches to 8 inches வரைக்கும் போகும். அதெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இன்க்ளூட் பண்ணி பண்ணி கொடுக்க முடியாது. புரியுது. அதனால என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அவங்களும் இது பண்ண முடியாது, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த பரவாயில்ல 6 inches போட்டால் போதும் அப்படி கட்டுற பில்டிங்ஸ்ல இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே வரும். இப்போ இந்த நீங்கள் கம்மி ரேட்டில் பண்ணுறாங்கன்னு சொல்றீங்களா, ஸோ அதில் வந்து குவாலிட்டினா இப்போ இந்த சாண்டில் ஏதாவது வித்தியாசம் கேட்கணும். எம் சாண்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, முன்ன பின்ன நான் அதை பார்த்தது கூட இல்லை, அதை பார்த்துருந்தாலும் எனக்கு தெரியாது அந்த விஷயம். பட் இந்த எம் சாண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, செங்கலில் உடச்சி பார்க்க சொல்கிறாங்க வெண்டக்காய் மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த மெட்டீரியல் டெஸ்டிங்லாம் வந்து எப்படி மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து வெரிஃபைடு சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க, ஓகே ஓகே, பிடபிள்யூடி சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க, ஆத்தரைஸ்டு சப்ளையர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து மெட்டீரியல் குவாலிட்டியாக வரும். அவங்க வந்து டபுள் வாஷ் பண்ண இம்சாண்ட் தான் அவங்க சப்ளை பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி பில்ஸோட அவங்க சப்ளை பண்ணுவாங்க. பிரிக் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒரு சில கிரேட் ஆர்கிடெக்ட்ஸோ இன்ஜினியர்ஸோ வந்து அவங்க ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களாம் வந்து இவங்க கிட்ட மட்டும் தான், நாங்களாம் அந்த மாதிரி தான் எடுப்போம். ஒரு ஆர்கிடெக்டா நீங்கள் சென்னையில் ஏதாவது பார்த்து ஒரு பில்டிங் செம்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற பில்டிங் ஏதாவது ரசித்தது உண்டா? சைட் அடிச்சது உண்டா பில்டிங்க? சைட் அடிச்சதுன்னா என்னோட ஆபீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆபீஸ் வந்து எங்க அப்பா கட்டினாங்க. ஆக்சுவலா இந்த பில்டிங் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப, அதை நீங்கள் சொன்னீங்க, இந்த விஐபி படம் வரப்போ கட்டிட்டு இருந்தாங்க. ஓ நைஸ். ஆமாம், அப்போ தான் கட்டிட்டு இருந்தாங்க. நான் அப்போ இந்த பில்டிங் சைட் சூப்பர்வைசராக இருந்தேன். ஓ, போவேன் இந்த பில்டிங்கில் தான் இருப்பேன், ஜேசிபிலாம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பில்டிங்ஸ் வந்து. அந்த ஒரு ஜேசிபியோ ஒரு ஒரு இறத்துறாமல் ஒரு மிஷினோ வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நைஸ். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ரிப்பன் பில்டிங், ரிப்பன் பில்டிங், ஓகே, ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த பழைய காலத்து பில்டிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் சஸ்டைனபிள் எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்ஸ்லாம் இருக்கு பாருங்க, எக்ஸ்போஸ்டாக பிரிக் வச்சு கட்டுறது அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைஸ். இந்த ரெண்டு ரெண்டு பெரிய வித்தியாசம் டிடிசிபிக்கும், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்குள்ள இருக்க சிஎம்டி வரும், கொஞ்சம் அந்த பஞ்சாயத்து உள்ள அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே, பஞ்சாயத்து லிமிட்ஸ்ல வரதுல வந்து உங்களுக்கு டிடிசிபில வரும். ஓகே, இப்போ இதுல வந்து இது ரெண்டும் இல்லாம பட்டா லேண்ட் வாங்குறேன் அப்படினா அந்த பட்டா லேண்ட் வந்து உங்களுக்கு இப்போ இங்க சென்னையில இருக்கிறது உங்களுக்கு பட்டா லேண்டா கிடைக்காது, இப்போ எல்லாமே சிஎம்டி டிடிசிபில. அப்படி இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா எங்கயாவது ஒரு ஊருக்குள்ள சென்னைக்கு மிக அருகில் மாதிரி எங்கயாவது ஒரு இடத்துல பட்டா லேண்ட் போட்டுருப்பாங்க.
அது ஏதாவது ஒரு பட்டா ரெண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அது வந்து பில்டிங் அப்ரூவல், நீங்கள் லேண்ட் அப்ரூவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஜியோ பாஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா அது லேண்ட் அப்ரூவல் ஆகும். இல்லைனா கடைசி வரைக்கும் அந்த லேண்ட் அப்ரூவல் ஆகாது. இப்போ ஒரு மாதிரி ஜோனிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேட்ச்மெண்ட் ஜோன்ல இருக்கு அப்படின்னா பட்டா இருக்கும், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், வீடு கட்டி கையில சாவி வரதுக்கு எவ்வளவு மாதங்கள் ஆர் வருடங்கள் எடுக்கும்? கண்டிப்பா ஒரு வருஷம் ஆயிடும். ஒரு வருஷம் ஆயிடும், ஒன் இயர்ஸ் ஆயிடும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க லேண்ட் பாக்குறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல எனக்கு லேண்ட் வேணும்னு கேட்பாங்க, நார்த் ஃபேசிங்ல எனக்கு லேண்ட் வேணும்னு கேட்பாங்க. எந்த ஃபேசிங் பெஸ்ட்? சென்னை மாதிரியான ஊரு போறீங்க அப்படி ஸ்பெசிஃபிக்கா ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா, ஒரு லேவுட் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல்ல இருக்க போர்ஷனுக்கு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா பக்கமே ஸ்பிளிட் ஆகும். கரெக்ட் கரெக்ட். அப்ப வெஸ்ட் சைடுல இருக்கறதும் சவுத் சைடுல இருக்கறதும் லேண்ட் என்ன பண்ணுவாரு? புரியுது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி கிடையாது. ஓகே, இப்போ சவுத் வெஸ்ட் சவுத் ஃபேசிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் சில வாஸ்துஸ் இருக்கு. இந்த ஃபேஸ் இந்த சைட்ல வந்து சவுத் ஃபேசிங்னா சவுத் ஈஸ்ட்ல வந்து மெயின் டோர் வரணும், சவுத் வெஸ்ட்ல அந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ன்றது வரணும் அப்படின்றதுலாம் இருக்கு. வெஸ்ட் ஃபேசிங்னாலும் நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து மெயின் டோர் வரணும், அதே சவுத் வெஸ்ட்ல சவுத் ஈஸ்ட்ல கிச்சனும் சவுத் வெஸ்ட்ல பெட்ரூமும் வரணும் அப்படின்றது வாஸ்துஸ் இருக்கு. இப்போ பிராக்டிசிங்ல வந்து ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேசிங் இருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு பில்டிங் அப்ரூவல் ஆகாது. ஏன்னா லேண்ட் அப்ரூவலே ஆகாது. நீங்க அந்த இடத்துல லேண்ட் அப்ரூவல் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கி பில்டிங் அப்ரூவல் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கிடுவீங்க. லோன் போறன்ற ஒரு பிளான்ல ரேட் கம்மியா கிடைக்குதுப்பா, பட்டா இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட வித்துருவாங்க. நீங்க அந்த லேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற போறப்பதான் தெரியும் இந்த இடத்துக்கு வந்து லேண்ட் அப்ரூவல் கிடைக்காது. லேண்ட் அப்ரூவல் கிடைக்காதுன்னா பில்டிங் அப்ரூவல் கிடைக்காது. பில்டிங் அப்ரூவல் கிடைக்கலாம், லோன் போக முடியாது. பட் இப்ப நீங்க ஆக்சுவலி நிறைய சொல்லும் போது உங்க நீங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்து டிசைன் பண்ணதை பத்தி பேசுறதை விட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் நடக்குது அப்படிங்கிறதா வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பில்டராக இருந்து ஒரு ஆர்கிடெக்டாக மாறுறதில் எந்த அளவுக்கு பெனிஃபிஷியல் இருக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னா டிசைன் பண்ணுறது மட்டுமே அவங்களோட ரோலாக இருக்கக்கூடாது. இப்போது ஒருத்தர் வீடு கட்ட வர்றாரு அப்படின்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் பிளான் போட்டு கொடுத்துறேன் சார், நீங்கள் போய் கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது எடுக்கணும், சைட்டில் போய் நின்று பார்க்கணும். நீங்க போட்ட பிளான் படி அங்க வருதா? ஓகே ஓகே. அது கட்ட முடியுதான்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏனா ஸ்டார் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து ஒரு சி டைப் ஸ்டார் கேஸ் குடுக்குறானே வெச்சுக்கோங்களேன், டிசைன் பிளான் கேத்த மாதிரி ஸ்டார் கேஸ் போட்டுருவாங்க. அடுத்த ஸ்டார் கேஸ் அடுத்த ஃளைட் நம்ம மேல திருப்புறப்போ அங்க போய் லேண்டிங்ல லேண்ட் ஆகாது. நீங்க என்ன அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி ஒரு 2-3 சைடு நீங்க போய் பாக்குறீங்க அப்படினா தான் வந்து உங்களுக்கு ஸ்டார் கேஸ் தெரியும். லிட்டில் லெவல் வந்து 7 ஃபீட்ல வந்து நமக்கு இப்ப ஸ்டார் கேஸ் கடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், கீழே வந்து சிட்டப் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ 7 அடி ஹைட் இருந்தால் தான் வந்து உங்களால் அங்கே போய் நிற்க முடியும். நீங்கள் இந்த இந்த லேண்டிங்கில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 7 அடியில் போய் நிற்காது. 6 ஃபீட்டில் நிற்குது அப்படின்னா அடுத்து வந்து அந்த இடம் கொடுத்ததுக்கு டிசைன் பண்ணதுக்கு இது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து சைட் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போ இருக்க மேன் பவர், நீங்கள் அந்த ப்ராப்ளம் சொன்னீங்க, அப்போ இப்போ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அதான் சொல்லலை, நானுமே சஃபர் ஆகிட்டு தான் இருக்கேன். என்ன மாதிரி ஏகப்பட்ட பில்டர்ஸோ நிறைய ஆர்கிடெக்ட்ஸோ சஃபர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் முக்கியமாக நல்ல பேராக உள்ள இன்ஜினியர்ஸே வந்து இந்த லேபர்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம இன்னைக்கு ஆஃபீஸில் உட்காந்துருப்போம், ஒர்க்கை சைட்டை பார்த்துருவோம், நைட் அவங்க உட்காந்து சைட்டில் ஒரு ட்ரிங்க்ஸோ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் கிளைண்ட் போயிடுவேன். நிறைய பேர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்க தான், ஏன்னா இரும்பு கம்மியாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் இட் இஸ் அந்த வெயில் அப்படியே அண்டர் த சன் நிற்கிற மாதிரி இருக்கு, இதனாலையும் லேபர்ஸ் ரொம்ப கம்மியாக வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஏன் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ் வந்து வெயிலில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிவிடுவாங்க?
மழை டைமில் ஒர்க் பண்ணுறது தான் கஷ்டம். கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் உங்களுக்கு எவ்வளோ வெயில் வருதோ அதை தாங்கிட்டு வேலை செஞ்சிட முடியும். மேலே ஒரு ஹட் மாதிரி கூட ஒரு தார்பாய் போட்டு கூட உள்ள நின்று வேலை செஞ்சுக்கலாம். மழையில் அடிக்கிற மழையில் நசநசன் ஆகிடும் உங்களுக்கு, அந்த இடம் சதசதன் ஆகிடும், மண்ணு யூஸ் பண்ண முடியாது. எம் சாண்ட்லாம் உங்களுக்கு அடிச்சுட்டே போயிடும், உங்களுக்கு மழை ஹெவியாக போயிருக்கும், அப்படியே அது பாட்டு வலிஞ்சு போயிடும். வே வர்தந்த் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலி? அதை வேற நான் குறுகுறுன்னு பார்த்தேன், வேதாந்தும் இல்லை வர்தந்த்னு இருக்கு அப்படின்னு. வெர்லண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோஃபிலிக்ன்றது கான்செப்ட். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைல் எப்படின்னா, இப்போ அதே அந்த 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லேண்டில் ஒரு 4-5 மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த மரத்தை எடுக்காமல் பில்டிங்கை அந்த மரத்துக்கு ஓட அதை நேச்சுரை வந்து எந்த அளவுக்கும் அழிக்காமல் அது கூட நம்ம பில்டிங் கட்டுறது தான் அதோட நேமோட கான்செப்ட். ஸ்பேஸ் ஸ்டுடியோன்றது வந்து டிசைன் ஏரியா. ஸோ அந்த வெர்லண்ட்ன்றது வந்து எனக்கு அந்த மாதிரி பில்டிங், இந்த எக்கோஃப்ரெண்ட்லி பில்டிங்ஸ்லாம் சொல்கிறேன்ல, எக்ஸ்போஸ்டாக வச்சு சென்டர் கோர்ட் யார்டில் வச்சு பண்ணுற பில்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டா நான் அதை நேம் ஃபிக்ஸ் பண்ணேன். நைஸ். அந்த நேம் வாங்குறதுக்கு நான் பட்ட பாசம் அதுக்குமா இடம் வாங்குறத விட கஷ்டமா இருந்தது. 6-7 மாசம் கழிச்சுதான் நேமே வந்துச்சு. அது நேம் வந்தது பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது. நிறைய நேம்ஸ் பிளான் பண்ணேன். அப்படியா? ஓகே, நைஸ். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக், தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் டைம்.